ஹாய் படிஸ் எஸ் ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட ஒரு பேப்படம் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி தான் சரியாக நேரம் அமைஞ்சிருக்கு. நான் ஒரு பேப்படம் பார்த்தேன், டெட் சைலன்ஸ் அப்படிங்கிற படம். முருந்த படம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அந்த படத்தில் அப்படின்னு பாருங்கள். படம் பார்க்காதவங்களுக்கு இந்த ரிவ்யூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த படம் பார்க்கறதுக்கான ஆர்வத்தை தூண்டும். எஸ் டெட் சைலன்ஸ் இந்த படம் வந்து 2007 வந்த படம். இந்த பேருக்கான காரணம் என்ன அப்படினா, நிறைய படங்கள் பேப்படங்கள் வருது, அதுக்கு பேருக்கான காரணங்களோடு நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் பேய் வர்ற அந்த நேரங்கள், ஐ மீன் அந்த அந்த ஹாண்டடான சீன்ஸ் எல்லாம் வந்து டெட் சைலன்ஸ் ஆகிரும். அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்கும். நிறைய ஹாரர் படங்களை ஃபாலோ பண்ணுற டெக்னிக்காக தானே எல்லாமே அமைதியாகிடும், டக்குன்னு ஒரு ஜம்ப் ஸ்கேரியான மியூசிக் போடுவாங்க, பயமாக இருக்கும் நமக்கு. ஆனால் இந்த படத்தில் ஒரு கோஸ்ட் வரப்போகுது அப்படின்னா, அங்கே அந்த அதை ஃபீல் பண்ணுற நபர், ஐ மீன் அந்த கோஸ்ட் யாரை டார்கெட் பண்ணுதோ அவருக்கு மட்டும் அந்த இடத்துல எல்லாமே சைலண்டாக இருக்கும், எதுவுமே கேட்காது. ஸோ அப்படி எல்லாமே சைலண்டாக இருப்பே அவங்க தெரிஞ்சிடும், ஓகே சம்திங் ஏதோ தப்பாக நடக்கும்போது கோஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப அந்த அனுபவம் இது வரைக்கும் எந்த பேப்படங்களையும் அதை கொடுக்கல. இது 2007 வந்த படம். ஏன் இந்த படத்தை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் இது ஜேம்ஸ் வேன் எடுத்த படம். ஸோ உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவர் ஹாரரில் கலக்கலன்னு கலக்கிறவர். ஸோ அந்த படத்தை பார்த்தா இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம், வாங்க ரிவ்யூ பண்ணலாம். டெட் சைலன்ஸ். இந்த படத்தை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஹாரர் படங்களுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுது. ஐ மீன் ஏதோ பயம் பயங்கிற உணர்வு வர மாதிரி இருக்கு, டக்குனு அப்புறம் மிஸ் ஆகி போயிருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஹாரர் படத்துக்கான பேசிக் திங்ஸ் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணி வச்சா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஹாரர் படம் டேரக்ட் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிறப்ப, இந்த படம் இது ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஹாரர் மூவி தான் இருந்தால், இந்த படத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா அது டிஏ இருக்கட்டும், இல்லை லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், ஈவன் அந்த கேரக்டரோட காஸ்ட்யூம் கலராக இருக்கட்டும், அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுற காரோட கலராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாண்டடான விஷயமாகவே இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்து நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ரெண்டு கப்பல் ரொம்பவே கூலாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப அமைதியான ஒருத்தர் நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் இருக்கப்போ அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு 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 பேக்கேஜ் வருது. அந்த பேக்கேஜ் பிரித்து பார்த்தா பில்லி அப்படிங்கிற பேரில் ஒரு டால் இருக்குது, அது பார்க்கவே ரொம்ப கிரீப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த டால் வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்புறம் இருக்கப்போ அந்த ஹஸ்பண்ட் வேலையாக வெளில போயிடறப்பல, போயிட்டு அவங்க ஒய்ஃப்க்காக ரொம்ப ஆர்வமாக நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வராரு, பூலாம் வாங்கிட்டு வராரு. வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிருக்காங்க, அதுவும் எப்படி அப்படின்னா வாய் வந்து இப்படி ஓப்பன் ஆகி நாக்கு கட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு உயிர் இல்லை, வந்து பார்க்குறான், ரொம்ப ஒரு சாதாரணமான நாள். ஆனால் வந்து பார்த்தா ஒய்ஃப் வந்து இப்படி இறந்து போய் கிடக்குறாங்கிறப்ப அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஐ மீன் கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், இல்லை இப்படி ஒரு கொலையா அப்படின்னு. எஸ் அப்படி தான் இந்த படம் ஆரம்பிக்குமே. ஸோ ஏன் அவங்க இறந்து போனாங்க, அந்த பாக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, இது எப்படி ஒரு மிஸ்டீரியஸான டெத்து, அப்படி இருக்கப்ப இந்த டெத் நடக்கிறனால அந்த பழி முழுக்க முழுக்க அவன் மேலே தான் போகும், ஹஸ்பண்ட் மேலே தான் போகும். ஏன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஐ மீன் அந்த டால் தான் குடிச்சோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த டாலால் தான் கொலை நினைச்சு அப்படின்னு நிரூபிச்சி ஆகணும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஹஸ்பண்டுக்கு அவன் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்காகவே தன்னோட ஒய்ஃப் ஏன் அப்படி இறந்து போனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் கிளம்பி போவார். ஸோ அதுக்கான லூப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அந்த டால் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேரிஷா அப்படிங்கிற அட்ரஸ் சேர்ந்து அது வந்திருக்கும். ஸோ அந்த பேரே அவங்களுக்கு அலுவலலை, மேரிஷா. ஸோ அங்கே போய் பார்த்தா பேக் ஸ்டோரி நோண்டி பார்த்தா தான் தெரியும், எஸ் மேரிஷா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிமிக் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த டாய் வச்சு பேசிட்டு இருப்பாங்களே. ஸோ அப்படி ஒரு ஷோ பழங்காலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு குட்டி பையன் வந்து உங்கள் நாக்கு அசையுது உதட அசையுது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதில் அவங்க லைட்டாக அந்த மேரிஷா அந்த அப்படிங்கிற பொம்பளைக்கு வந்து கோவம் வந்துடும், லைட்டாக வந்து அவனுடைய பார்க்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த பையன் மிஸ் ஆயிடுவான், ஒரு வாரத்தில் மிஸ் ஆயிடுவான். ஸோ அதுக்கு காரணம் அந்த பொம்பளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் அந்த பொண்ணோட அந்த பொம்பளோட நாக்கு வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பொம்பளை வந்து இறந்து போயிடும். ஆனால் அந்த பொம்பளை மிமிக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 டால் வச்சிருக்கும். ஸோ அதோட கடைசி ஆசை என்னவாக இருக்கும்னா, என்னோட அந்த டாலை தான் வந்து அது சில்ட்ரன் மாதிரி பார்த்துக்கும், அது குழந்தைங்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப என்னையும் ஒரு டாலாக மாற்றி என்னை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லும், அதான் அதோட கடைசி ஆசையாக இருக்கும். ஆனால் அநியாயமாக அவங்கள ஐ மீன் தன்னை கொலை பண்ணவங்கள நான் விட மாட்டேன், என்னை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி நான் எல்லாரையும் கொலை பண்ணுவேன், இந்த வம்சம் நினைக்கவே கூடாது, அதுக்கான எல்லா வழியும் நான் கட் பண்ணுவேன், எல்லாரையும் நான் கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டான் அந்த மேரிஷா அப்படிங்கிற ஒரு பொம்பளை வந்து எல்லாருமே ஹான் பண்ணும். ப்ரோ நீங்கள் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது, இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட லீட் கேரக்டர் கூட ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டும் வருவார். நீ தான் அந்த கொலை பண்ணியிருக்க, எதுக்கு நீ சிட்டி விட்டு வெளில போகிற அப்படின்னு அவர் ஃபாலோ பண்ணிட்டே வருவார். இவர் எவ்வளோ சொல்வார், நான் பண்ணல, அந்த டாய் தான் பண்ணுது, மேரிஷா அப்படிங்கிற பொம்பளை தான் பண்ணியிருக்கான், நீ நம்புங்க அப்படிங்கிறப்ப அவர் நம்ப மாட்டார். ஏன்னா ஒரு போலீஸ் டிடெக்டிவ் சிட்டியில் இருக்கவர், அவரே அதை நம்பணும். ஸோ அவருக்கு முழுக்க முழுக்க இவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான வேலையில் அவர் இறங்கியிருப்பார். ஆனால் இவன் நான் இல்லை, இது இந்த டாய் தான் பண்ணிச்சு, சம்திங் ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர் தான் என் ஒய்ஃபை கொண்டிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவன் அலைஞ்சிட்டு இருப்பான். ஸோ அந்த பாதையில் அவன் எங்கெங்கெல்லாம் போகிறான், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறான் அப்படிங்கிறது அந்த படத்தில் செம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனுக்கும் அவங்க அப்பாக்குமே ஒரு பெரிய கேப் இருக்கும், ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷங்கள் 20 வருஷங்கள் கூட பார்த்துக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு கேப் இருக்கும். ஸோ அவங்க அப்பா பார்த்து அவன் ரொம்ப பட்டும் படம் தான் பேசுவாங்க, அப்போ வந்து வீல் சேரில் உட்காந்துருப்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தன்னோட ஒரு 40 வயசு சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பொண்ணு தான் வந்து அவரை பார்த்துக்கும். ஸோ அந்த பொண்ணு இந்த பையன் ரொம்ப கைண்டாகவே பேசும், ஐ மீன் ஸ்டெப் மாம் ரொம்பவே கைண்டாக பேசும். ஆனால் இவன் அங்கே அந்த வீட்டில் தங்க மாட்டான், கிட்டத்தட்ட ஒரு ராஜ குடும்பமாக தான், ஆனால் அவன் தங்க மாட்டான், வெளியில் மோட்டரில் தான் தங்கியிருப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்லிடுறேன். அந்த மேரிஷா அப்படிங்கிற அந்த சூனியக்கார பொம்பளை டக்குன்னு யாரையும் கொள்ளாது, ஈவன் அது இங்கே வந்து என் பக்கத்தில் நின்னா கூட நான் அப்படியே
அமைதியாக இருந்தேன் அப்படின்னா அது எனக்கு கொள்ளாது. எப்போ நீங்கள் கத்துறீங்களோ ஆனு பயந்து கத்துறீங்களோ அப்போ தான் அது வந்து நாக்கு கட் பண்ணி நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடும். ஸோ இதுதான் அந்த பெய்டு தப்பிக்கிற ட்ரிக்கு. ஸோ ஹீரோ தன்னோட மனைவியை ஏன் அவன் கொண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சானா, ஹீரோவுக்கும் அப்பாவுக்குமான அந்த நெருக்கம் மறுபடி பழைய மாதிரி சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. சீரியஸாக நீங்கள் இந்த படத்தை பசங்க கூட உட்காந்து செம்ம ஜாலியாக அமைதியாக ட்ரோல் பண்ணாமல், ட்ரோல் பண்ணால் எல்லா பேப்படமே ஃபன்னான படம் தான். ஸோ ட்ரோல் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் செம்ம ஹாரராக இருக்கும். இந்த படத்துக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரண்டுருவீங்க. ஏன் அப்படின்னா அந்த மேரி ஷாவோட கோலே ஒரு பயங்கரமான ரியலான டாலை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எஸ், நீங்கள் படம் பாருங்கள், கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் சிந்திச்சிருக்க மாட்டீங்க, அரண்டு போயிடுவீங்க. ஒரு ஒரு கோஸ்ட் மூவியில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் ஜேம்ஸ் வான் படத்தில் மட்டும் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களை பயமுறுத்தும். முடிஞ்சால் தைரியம் இருந்தால் தனியாக பாருங்கள் டெட் சைலன்ஸ். எனக்கு இந்த படம் சீரியஸாக ஒரு பயங்கரமான ஹாரர் ஃபிலிம் பார்த்த ஒரு நிறைவு கொடுத்துச்சு, உங்களும் கண்டிப்பாக நிறைவு கொடுக்கும். படம் பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஸ்பெயிலர் பண்ணாதீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். மறக்காமல் ஸ்டீவாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மூன் நைட்டோட பவர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து எழுதி வச்சுட்டேன். ஆனால் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக நான் வந்து போகிறேன். ஸோ இந்த வீடியோ நாளைக்கு நாலு நாளைக்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். பை கைஸ். ஹூ இஸ் திஸ் காய்?